திருப்பதி திருப்பதி அப்படின்னாவே ஸ்பெஷல் தானே, அதுவும் புரட்டாசி மாசம் அப்படின்னா சொல்லவா வேணுங்க. அவ்வளோ கூட்டம் கூடும். புரட்டாசியில ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதியில கூடுறாங்க. ஏன் அந்த நாளில் மட்டும் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, அது என்ன திருவிழா, அதனுடைய சிறப்பு என்ன, அங்க போனா என்ன நடக்கும், ஏன் இவ்வளவு மக்கள் அங்க கூடுறாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். திருப்பதி, திருப்பதியில மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாக புரட்டாசி. புரட்டாசி என்பது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. அதனாலேயே வந்து மற்ற நாட்கள் இருக்கிற கூட்டத்தை விட புரட்டாசி மாதத்துல திருப்பதியில எக்கச்சக்கமான கூட்டம், ஏராளமான கூட்டம் கூடுது. பிரம்மோற்சவம் அப்படின்ற நிகழ்வு மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இருந்து எல்லா பகுதியில இருந்து இந்த கோயிலுக்கு வராங்க. பிரம்மோற்சவம்னா என்ன? பிரம்மோற்சவம் அப்படின்றது வருஷம் புரட்டாசி மாதம் திருமலையில் நடக்கக்கூடிய வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாங்க. இந்த பிரம்மோற்சவம் அப்படின்றது கொடியேற்றத்துடன் தொடங்குது. கொடியேற்றிய நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து மலையப்ப சுவாமிகள் வந்து ஒவ்வொரு அலங்காரத்துல ஒவ்வொரு வாகனத்துல பக்தர்களுக்கு வந்து காட்சி தராரு, அருள் பாவிக்கிறாரு. பெரிய சேட வாகனம், சின்ன சேட வாகனம், அன்ன வாகனம், சிம்ம வாகனம், கருட வாகனம், இது மாதிரி ஒவ்வொரு வாகனத்திலையும் பல்வேறு அவதாரங்களிலேயே வந்து பக்தர்களுக்கு காட்சி தராருங்க. இந்த பிரம்மோற்சவத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா இந்த கருட வாகன பிரம்மோற்சவம். இந்த கருட வாகன பிரம்மோற்சவம் அப்படின்றது இந்த பிரம்மோற்சவத்திலேயே வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுதுங்க. பிரம்மனே வந்து திருமலையப்ப சுவாமிக்கு பிரம்மோற்சவ விழா எடுத்ததாகவும் கூறப்படுதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கருட வாகன பிரம்மோற்சவ விழா. கருட வாகன பிரம்மோற்சவத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த வாகனத்துல, இந்த கருட வாகனத்துல திருமால் வரும் பொழுது அவரை தரிசித்தால் நமக்கு வந்து மறுபிறவியே கிடையாதுங்க. அது மாதிரி ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்கு. அதை தாண்டி வந்து இந்த கலசர தோஷம், நாக தோஷம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோஷங்கள்லாம் வந்து இந்த கருட வாகனத்தில் வரும்போது பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா அந்த தோஷங்கள்லாம் முழுமையா நீங்கி சகல பாக்கியங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதை தாண்டி திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையா வந்து இந்த பிரம்மோற்சவத்துல இருக்குங்க. ஏன் இந்த கருட வாகனத்திற்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த கருட வாகனம் அப்படின்றது பெருமாளுக்கே வந்து பிடிச்ச ஒரு வாகனமாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது வந்து ஸ்ரீனிவாசனா வந்து திருமலையில் இருக்கும் போது பெருமாள் அவர் வந்து வருத்தப்படுறாரு, வைகுந்தத்துல நான் எப்படி இருந்தனும் அதே போல இங்க திருமலையிலும் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. அதை கேட்ட உடனே கருடாழ்வார் வைகுந்தத்திற்கு விரைந்து அங்க இருந்த ஏழு மலைகளையும் பெயர்த்து எடுத்துட்டு வந்து திருமலையில வைக்கிறாருங்க. நான் நினைச்ச உடனே என்னுடைய ஆசையை நிறைவேற்றியதால நீ என்னுடைய வாகனமாக இருப்ப அப்படின்னு சொல்லி கருடாழ்வார பெருமாள் அவருடைய வாகனமாக ஏத்துக்கிறாரு. அப்போல இருந்து கருடாழ்வார் தான் பாத்தீங்கன்னா பெருமாளுடைய வாகனமாகவும் அவருடைய கொடியில சின்னமாகவும் இருக்காருங்க. அதனாலயே வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு வாகனம் அப்படின்றதுனாலயே அந்த வாகனத்துல அவர் வரும் பொழுது மக்கள் அவரை தரிசித்தா எல்லாமும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தாங்க திருமலையில லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரம்மோற்சவத்துல கூடுறாங்க. இந்த பிரம்மோற்சவம் அப்படின்றது 1400 ஆண்டுகளாக தொடர்ந்து திருமலை திருப்பதியில நடந்து வருதாங்க. எவ்வளவு ஒரு பழமையான ஒரு பிரம்மோற்சவம் பாருங்களேன். ஓகே, இதோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கிளம்புறது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.